நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாம் மூகர் எழுதிய மூக பஞ்சசதியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பெரியவர் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்திலே ஆயிரக்கணக்கான உபன்யாசங்கள் செய்திருக்கிறார். அப்படி அவர் உபன்யாசம் செய்யும் தருணங்களிலே பல அற்புதமான விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னதில் ஒன்றுதான் இன்றைக்கு நான் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த மூக பஞ்சசதி. மூகர் என்பவர் 500 ஸ்லோகங்களை கொண்டு எழுதியதுதான் இந்த மூக பஞ்சசதி. இதை ஒரு பாராயணம் செய்யும் பொழுது நவகிரகங்களையும் துதித்த ஒரு பயன் அவர்களுக்கு வந்துவிடுகிறது என்பது இந்த ஸ்லோகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. ஆனால் இந்த ஸ்லோகமோ அம்பிகையை துதி செய்து பாடியது. அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை எழுதிய மூகர் அவர்கள் போஜராஜனிடம் அரசவை கவிஞனாக இருக்கிறார். போஜனுக்கு மூகர் மட்டும் அல்ல, தண்டி, பவபூதி, வரருசி, காளிதாசர் என்று அவருடைய அவையிலே ஏராளமான கவிஞர் திலகங்கள். ஒரு கட்டத்திலே இவர்களில் யார் சிறந்தவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பொழுது காளியே முன்வந்து இவர்களில் சிறந்தவர் என்று நீ கேட்டால் தண்டி, பவபூதி இவர்களைத்தான் நான் சொல்லுவேன் என்று சொல்ல, தன்னை சொல்லவில்லையே என்கின்ற கோபத்தோடு அதை கண்ட மூகர், அப்போ நான் யாருடி என்று கோபமாகவும் தாபமாகவும் காளியை பார்த்து கேட்கிறார். உடனே காளி சொல்கிறா, நீ வேறு நான் வேறு இல்லை, அதனால தான் நான் உன்னை சொல்லலை. நீ எப்பொழுதோ உன் பாடல்கள் மூலமாக என்னை அடைந்து எனக்குள்ளே கலந்து விட்டாய் அப்படின்னு சொன்ன பிறகுதான் மூகருக்கு தான் அவசரப்பட்டு பேசிவிட்டது புலனாகிறது. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை கொடுக்குறோமோ அதைத்தான் நாம் திரும்ப பெறுகிறோம். ஒரு சிறு தவறு செய்தாலும் பதிலுக்கு அந்த தவறுக்குண்டான தண்டனையை நாம் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும், இன்றில்லை நாளை. வாழ்க்கை என்பது அற்புதமாக நம் செயல்களுக்கு ஏற்ப நமக்கு பரிசு தருவதாக இருக்கிறது. நமக்கு பரிசு கிடைப்பதும் பாவம் கிடைப்பதும் நம்முடைய செயல்பாட்டை பொறுத்தது. அந்த வகையில் இங்கே மூகர் கோபமாக காளியையே பார்த்து, அப்போ நான் யாரடி என்று டீ போட்டு மரியாதை குறைவாக கோபத்தோடு கேட்டது ஒரு பாவமான செயலாக மாறிவிடுகிறது. அதனுடைய விளைவாக அடுத்த பிறப்பில் மூகர் அவர்கள் ஊமையாக பிறக்கிறார். தான் வந்து ஒரு கோபத்தில் ஒரு தாபத்தில் அவசரப்பட்டு சொன்னதற்கு இப்படி ஒரு தண்டனையா என்று மூகர் அவர்கள் காளியிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது காளி சொல்லுகிறாள், நீ ஊமையாக பிறந்தாலும் தொடர்ந்து ஊமையாக நீடிக்க மாட்டாய், நீ என்னை பற்றி பாடுகின்றவனாக மாறி மிகச்சிறந்த பக்தி இலக்கியங்களை எல்லாம் படைக்கின்றவனாக நீ ஆவாய் என்று அனுகிரகம் செய்து விடுகிறாள். இதுதான் மூகர்னுடைய பின்புலம். அப்படி பிறந்தவர் தான் மூகர். அப்படி பிறந்திருக்கக்கூடிய அந்த மூகர் ஒரு நாள் இந்த கவித்துவமான நிலையை அடைவதற்கு முன்பு நான் சொல்லுவது, காமாட்சி சன்னதியில் போய் நிற்கிறார். நின்று தானும் இந்த உலகம் போற்றுகின்ற ஒரு மகாபுலவராக திகழ வேண்டும், தன்னுடைய கற்பனையாலே ஆன்மீக உண்மைகள் பெரிதும் சிறக்க வேண்டும் என்று மனம் உருக பிரார்த்தனை செய்யும் பொழுது அங்கே ஒரு உபாசகர், அவர் தனக்கு வாக்கு சித்தம் வேண்டும் என்று அம்பாளை வழிபட்டு கொண்டிருக்கிறார். அம்பாள் கிட்ட எப்பொழுதுமே ஒரு வழக்கம், விரதம் இருந்து நல்ல உண்மையான ஆக்ரோஷமான பக்தியோடு அவளை நாம் பாராயணம் செய்யும் பொழுது தோத்தரிக்கும் பொழுது நாம் கேட்பதை அவள் தந்து விடுவாள். இவரும் அதே போல காமாட்சி சன்னதியில் உட்கார்ந்து கொண்டு அவர் வந்து அம்மா கிட்ட சொல்றார், அம்மா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, எனக்கு நீ எந்த அனுகிரகமும் பண்ண மாட்டேங்கிறியே, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு என்று சொல்லி
அவர் அவ்வேளையில் எழுதியதுதான் சியாமளா தண்டகம் அப்படிங்கிற ஒரு பாடல். உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூகர் இருக்கிறார் அல்லவா, அவர் அவருக்கு தான் பேச்சு வராது, ஊமையாச்சு, பே பே அப்படின்னு கத்தவும் அந்த உபாசகர் திரும்பி பார்க்கிறார். இவ்வேளையிலே அம்பாள் பாலா என்கின்ற ஒரு சிறு பெண் குழந்தை வடிவத்திலே தோன்றி அங்கே வருகிறாள். இப்போ அந்த இடத்துல யார் இருக்கானா, பாலா, இந்த பக்கம் மூகர், நடுவிலே அந்த பிராமணர், அவர் தான் வந்து நின்று கொண்டிருக்கிறார். இப்போ அவர் சியாமளா தண்டகம் பாடியாச்சு, அந்த சக்தி உபாசகர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊமை எதிரிலே நீ நின்று கொண்டு என்ன செய்ய போகிறாய், நீ புறப்படு அப்படின்னு சொல்ல அவள் அதை கேட்டு சிரிக்கிறாள். சிரித்த மாத்திரத்தில் அவள் வாயிலே இருந்து தாம்பூலம், அவள் தாம்பூலம் போட்டிருக்கா, அந்த தாம்பூலம் தெரித்து திரு திரு என்ன விழித்தபடி இருக்கின்ற மூகருடைய உதட்டிலே படுகிறது. அவர் உடனே என்னவோ ஏதோ உதட்டிலே பட்டிருக்கிறது என் நாவாலே தடவி பார்க்க, அந்த பாலாவினுடைய பக்தி பாவமான ரசம் இருக்கிறதே, அது இந்த வடிவில் எச்சில் வடிவில் மூகருக்கு வந்து, மூகர் உடனேயே மின்சாரம் பாய்ந்தது போல் உணர்ந்து அந்த இடத்திலே பக்தி பரவசத்தோடு ஒரு பாடல் பாடுகிறார். அதற்கு பெயர் தான் சியாமளா தண்டம் என்று பெயர். இவளே இப்பொழுது என்ன சொல்றார், இப்பொழுது உனக்கு நான் வந்து அனுகிரகம் பண்ணிட்டேன், இனி நீ தாராளமாக பாடலாம் என்று சொல்லப்போக ஊமையாக இருக்கின்ற மூகர் பேச்சு வந்து பேச்சு வந்த நிலையிலே பக்தி பரவசத்தோடு பாடியதுதான் மூக பஞ்சசதி. இந்த மூக பஞ்சசதியினை பற்றி சொல்லும்பொழுது, இதை சொல்லுகின்றவர்களை நவகிரகம் எதுவும் செய்யாது என்பது மட்டும் அல்ல, இது எப்படி தோன்றியது, மூகர் இதை எப்படி பிரசவித்தார், அதற்கு அம்பாள் எப்படி அனுகிரகித்தாள் என்பதையும் பெரியவர் அவர்கள் இந்த உபன்யாசத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த அதற்கு பிறகு இவர் யாரோ அல்ல, காமகோடி பீடத்தினுடைய 20வது ஆச்சாரியாராக விளங்கின இவர் கிபி 437 சித்தி அடைந்த அந்த வரலாற்றையும் பெரியவர் அவர்கள் சேர்த்தே பதிவு செய்திருக்கிறார். என்னால் இனிமேல் எங்கே மூக பஞ்சசதியை பார்த்தாலும் உங்களுக்கு மூகர் நினைவுக்கு வர வேண்டும், அவரோடு சேர்ந்து அம்பாளும் அவளுடைய தாம்பூலமும் நினைவுக்கு வர வேண்டும். அம்பாளோட எச்சில் அமிர்தம் இல்லையா, அதுதானே ஒரு மிகப்பெரிய கவிதையை தந்திருக்கிறது. அப்போ அமிர்தத்தில் பிறந்தது மூக பஞ்சசதி. அப்போ அதை நாம் சொல்லும் பொழுது நமக்கும் அமிர்த சம்பந்தம் ஏற்படுகிறது இல்லையா. நமக்கு அமிர்த சம்பந்தம் ஏற்பட்டால் வியாதி இல்லை, வெக்க இல்லை, மனநலம், தெளிவு எல்லாமே ஏற்பட்டு விடுகிறது இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். குருவே காம கோடி குருவே.